ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல டேஸ்டான ஒரு குழம்பு வைக்க போகிறோம். கறி குழம்பு மிஞ்சிற சுவையில் முளக்கட்டின சுண்டல் குழம்பு, அதுவும் ப்ரெஷர் குக்கரில் ரொம்ப சுலபமாக நல்லா டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த குழம்பு எல்லா வகையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறது, இதுக்கான அளவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நிக்கீஸ் கிச்சனை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லேயும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. குழம்புக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 1-2 tablespoons ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் கொஞ்சம் கடல் பாசி 1 inch அளவுக்கு பட்டை சேர்த்துருக்குறேன். 1/2 teaspoon சீரகம், 1 teaspoon சோம்பு, அப்புறமா 1 teaspoon அளவுக்கு மிளகு. இதை மட்டும் லைட்டாக வதக்கி விட்டுடலாம். இதெல்லாம் வதங்கினதும் அடுத்ததாக இதில் சின்ன வெங்காயம் 1/4 cup அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் 1 teaspoon அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டுடலாம். அப்புறமா கொஞ்சம் மல்லி இலை, அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். பச்சை வாசம் போய் வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் நல்லா துருவன தேங்காய் 1/3 cup அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திங்கன்னா போதும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம இதை நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுத்ததாக இப்போ ஒரு குக்கர் வச்சுருக்கிறேன். குக்கரில் வந்து ஆயில் போட்டுக்கலாம். 3-4 spoons அளவுக்கு ஆயில் போடணும். ஆயில் சூடானதும் இதில் ஹோல் கரம் மசாலா இருக்கு இல்லைங்களா, பட்டை, கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், பிரியாணி இலை, 1/2 teaspoon அளவுக்கு சோம்பு, கடல் பாசி, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் வாசனைக்காக சேர்த்துக்கிறேன். அனாசிப்பூ எல்லாமே. அப்புறம் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இதெல்லாம் பொரிய விடலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா அடுத்த இதில் சின்ன வெங்காயம் கொஞ்சம் வந்து பொடி பண்ணி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 tablespoon சேர்த்துக்கிறேன். சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். இதில் 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன், கீரி. அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இதில் 1 தக்காளி, அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சு முளை கட்டின சுண்டல் பார்த்திங்கன்னா லைட்டாக முளை வந்திருக்கு, ஃபுல்லாக வரலை. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருந்தோம் அப்படின்னா வந்திருக்கும், பட் நான் கொஞ்சம் மார்னிங்கே செய்கிறதுனால இப்போ இதை வந்து சீக்கிரமாக அப்படியே செஞ்சிட போகிறேன். லைட்டாக இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி ஹெவியாக சுண்டல்லாம் சாப்பிடும்போது சில பேர்த்துக்கு டைஜஷன் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி முளை கட்டி சாப்பிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக டைஜஷன் ஆயிரும். ரெண்டாவது, இன்னும் நியூட்ரிட்டிவ் வேல்யூ வந்து இதில் அதிகம். இது நல்லா ஒரு டைம் போட்டு வதக்கினதுக்கப்புறமா 1/4 teaspoon அளவுக்கு மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க. நான் 1 teaspoon அளவுக்கு போட்டிருக்கிறேன். அப்புறம் வந்து மல்லித்தூள், மல்லித்தூள் வந்து 2 spoon அளவுக்கு போடணும். கூடவே வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா பொடி. இந்த கறி மசாலா பொடி வந்து எல்லா மட்டன், சிக்கன், அப்புறம் குருமா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் போட்டோம் அப்படின்னா. அது வந்து 1 teaspoon அளவுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச அந்த சின்ன வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இந்த சுண்டலோட இந்த மசாலா பேஸ்ட் வந்து 1-2 minutes நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்கள் குழம்புக்கு எவ்வளோ திக்னஸ் நீங்கள் எந்த மாதிரி வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது அச்சசல் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். துளி கூட நீங்கள் இது வேறு மாதிரி இருக்காது, அப்படியே மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். அடுத்ததாக இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாட்ட நீங்கள் வச்சிங்கன்னா தான் விசில் விட்டு வரும்போது நல்லா கெட்டியாக கரெக்டாக வரும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லி இலையும் போட்டுட்டு நம்ம மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு
சுண்டல் வந்து நல்லா வெந்து குழம்பு நல்லா சுண்டி வர்ற அளவுக்கு நம்ம விடணும். நான் வந்து சுண்டல் வேகிறதுக்காக ஒரு 7-8 விசில் பக்கம் விடுவேன். உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 8 விசிலுக்கு மேலேயே விட்டுட்டேன். பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி வாவ், நல்ல கமகமன் வாசனையோட அப்படியே மட்டன் குழம்பு சுவையில் நம்ம முளக்கட்டின சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நான் முதவே சொன்ன மாதிரி எல்லா வகையான டிஃபன் வெரைட்டிஸுக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். புட்டு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் எல்லாத்துக்கும் எனது இனிய உள்ளார்ந்த இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.